points A and B are 90 km apart from each other on a highway. A car starts from A, another from B at the same time. If they go in the same direction, they meet in 9 hours. If they go in the opposite direction, they meet in 9/7 hours. Find their speed in diagram. Okay, now we are going to discuss about the problems based on time, distance and speed. ஒவ்வொரு மாடலா பார்த்துட்டு வரோம். அதுல இப்ப பார்க்கக்கூடியது டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் 90 km அப்பார்ட். ஸோ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 90 km. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 90 km. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஏ கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ, அனதர் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி அட் த சேம் டைம். ஒரே டயத்துல ஏலேந்து ஒரு கார் கிளம்பி போறது, பிலேந்து ஒரு கார் கிளம்பி வருது. ஓகே, அடுத்தது, இஃப் தே கோ இன் த சேம் டைரக்ஷன் தே மீட் இன் 9 hours. இப்போ ஏ வந்து இந்த டைரக்ஷன்ல போறது, பியும் இதே டைரக்ஷன்ல, பிலேந்து ஒரு கார் இங்க ஸ்டார்ட் ஆகி இதே டைரக்ஷன்ல போறது. அப்ப ஏ வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாதான் பிஏ போய் ரீச் பண்ண முடியும். நம்ம கரெக்ட். ஓகே, சப்போஸ் ஏ வந்து இந்த டைரக்ஷன்ல போகும்போது பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது, அப்பையும் மீட் பண்ணும். ஸோ ஏயும் பியும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 90 km. ஏயும் பியும் ஒரே டைரக்ஷன்ல போனா தே வில் மீட். ஏயும் பியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலும் தே வில் மீட்னு சொல்றாங்க. ஏ அண்ட் பி சேம் டைரக்ஷன், இஃப் தே கோ இன் த சேம் டைரக்ஷன் தே மீட் இன் 9 hours. 9 மணி நேரம் கழிச்சு அது மீட் பண்ணுங்கிறாங்க. If they go in opposite direction, they meet in 9/7 hours. Suppose A and B சேர்ந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ, சாரி ஏலேருந்து கார் போகுது, பிலேருந்து கார் போகுது, கார் வந்து எங்க மீட் பண்ணுதுன்னா கியூங்கிற பொசிஷன்ல மீட் பண்றதுன்னு வச்சுக்கோ. ஏ அப்ப ஏயோட ஸ்பீடு ஜாஸ்தியா இருந்தாதான் அது என்ன செய்யும், பிலேருந்து கிளம்புற காரை போய் மீட் பண்ண முடியும். அடுத்தது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மீட் பண்ணா கண்டிப்பா இது ரெண்டுக்கு நடுவில் எங்கேயோ, நடுவுனா எக்ஸாக்ட் மிடில் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல. ஸோ ஏலேருந்து கியூக்கு போறது காரு, பிலேருந்து கியூக்கு போகும்போது இடத்துலதான் இந்த இடத்துலதான் மீட் பண்ற பிளேஸ். இஃப் தே மூவ் இன் த சேம் டைரக்ஷன், இஃப் தே மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஏ வந்து பி கிட்ட வந்த உடனேயே பியோட ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிடும், பி ஸ்பீடு ஜாஸ்தி ஆகி பி கிட்ட வந்துடும். இட்ஸ் கிளியர். இப்படி இருந்தா ஃபைண்ட் தேர் ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, அப்ப நான் என்ன பண்றேன், லெட் த ஸ்பீட் ஆஃப் த டூ கார்ஸ். Two cars B speed in varumbodhu x kilometer per hour, ena kilometer la kuduthirukanga hour la kuduthirukanga, y kilometer per hour tayatha podanum, unit is very very important appdin assume panikkom na. Ipo namakku rendu case kuduthirukanga, when the car move in same direction, when the car move in opposite direction. So first one, if the car moves in same directions, ore direction la pogudhu, appa a evlo, they meet in 9 hours கொடுத்துருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த கார் எக்ஸ் இன் 9 hours. ஸோ ஃபர்ஸ்ட் கார் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஃபர்ஸ்ட் கார் ஃபர்ஸ்ட் கார் இன் எத்தனை மணி நேரம், இன் 9 hours. எவ்வளவா இருக்கும்னா 9 XR. பிகாஸ் எக்ஸ் கிலோமீட்டர் போகுது ஃபர்ஸ்ட் கார், ரெண்டாவது கார் வந்து ஒய் கிலோமீட்டர் பெர் ஹார், ஸ்பீடு ரெண்டுக்கும் கொடுத்தாச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடு இன்டு டைம், ஸ்பீடு இஸ் எக்ஸ், டைம் இஸ் 9. ஸோ 9 × x 9x. ஃபர்ஸ்ட் காருக்கு வந்து 9x. இஃப் தே மூவ் இன் சேம் டைரக்ஷன் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் கேஸ் சேம் டைரக்ஷன். அடுத்தது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை கார் ஒய், செகண்ட் கார், கார் இன் 9 hours என்னவா இருக்கும், ஸ்பீடு வந்து ஒய், டைம் வந்து 9. ஸோ 9 ஒய். இப்ப நமக்கு தெரியும் ஏ கியூ டிஸ்டன்ஸ் பாரு, பி கியூ டிஸ்டன்ஸ் பாரு, எது ஜாஸ்தியா இருக்குன்னா ஏ கியூ இஸ் கிரேட்டர் தேன் பி கியூ, தட் ஃபோர்
in the distance jaasiya irukku when compared to bq distance. So aq minus bq equal to your ab distance, am I correct? In the full distance la இந்த டிஸ்டன்ஸை மட்டும் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஏபி டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ உனக்கு என்ன வரும், ஏற்கனவே போட்ட 9x minus 9y equal to 90 or I can divide by 9, you will get x minus y is equal to 10. This is your first equation. புரியுதா புரியா? ஸோ கணக்கை வந்து நல்லா புரிஞ்சுட்டாதான் இந்த சம்பளம் போறது ஈஸி கஷ்டம். So, if first one, the distance, the two cars move in the same direction, if the two cars move in the opposite direction, distance traveled by first car in evlo man neram ketirukanga 9/7 hours is equal to 9/7 into x. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கிலோமீட்டர், எல்லாம் டிஸ்டன்ஸ் ஆனாலும் கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை செகண்ட் கார் இன் 9/7 hours ஈக்குவல் டு 9/7 y. நமக்கு ரெண்டுமே தெரியும். இப்போ இந்த 90 எனக்கு வரணும், ஏபியையும் பிபியையும் ஆட் பண்ணா 19 இருக்கும். அதாவது திஸ் இஸ் நத்திங் பட் ஏபி லென்த், திஸ் இஸ் நத்திங் பட் பிபி லென்த் ஆர் பிபி லென்த். அப்ப ஏபியையும் பிபியையும் ஆட் பண்ணா 90. ஸோ ஏபி இஸ் 9/7 x, பிபி இஸ் 9/7 y, போத் அடிஷன் கிவ்ஸ் 90 கிலோமீட்டர். ஸோ 9/7 காமன் பண்ணிடுறேன், 9/7 காமன் பண்ணா 9/7 x plus 9/7 y equal to 90. 9/7 வெளியில எடுத்துரு, x plus y is equal to 90. So x plus y is equal to 90. When the fraction comes to right hand side, it becomes 7/9. 9 × 90 அடிச்சானா 10. X plus y is equal to 70. So this is the second equation. Your first equation is x plus y is equal, x minus y is equal to 10. Second equation is x plus y is equal to 70. So first ayo, second ayo, just add pannale poom. X minus y is equal to 10. X plus y is equal to 70. Just adding these two, y gets cancelled. 2x is equal to 80. Therefore, x is equal to 40. Our speed of the first car is 40 km per hour. Substitute in second equation. The second equation கிட்ட கரெக்டா அதல போறோம். அப்ப x க்கு பதிலா 40 plus y equal to 70. Therefore y is equal to 70 minus 40, 30. Is it clear? So answer எடுத்து எழுது. Speed of first car equal to 40 km per hour. Speed of second car equal to 30 km per. Is it clear?